ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தைங்க ரொம்ப கேட்டதுனால நாங்கள் கிட்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே இவங்க என்னெல்லாம் அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கில் அதிகமாக பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சர்க்கஸ் பிடிக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். மற்றதெல்லாம் அதிகமாக அவங்க விளையாட மாட்டாங்க. ராட்டினத்தில் சுற்றுவாங்க, பட் இந்த மாதிரி மெதுவாக தான் சுற்றுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு தலை சுற்றுதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க இதிலெல்லாம் சுற்றுனா. ஸோ சின்னதுலேருந்தே அவங்க அதெல்லாம் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. பட் மற்றதெல்லாம் அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு. என் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா விளையாடுறது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட அதிகமாக ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப நாளாக ஸ்கூல் இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க. மைண்டெல்லாம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகுது இந்த வயசுலேயே அவங்களுக்கு. ஸோ அதனால தான் அப்பப்போ இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள சில் பண்ணுறது. இப்படி பண்ணுறதுனால குழந்தைங்க இன்னும் ஆக்டிவாக இருப்பாங்க. விளையாடுறது பார்த்திங்கன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹெல்தியான ஒரு விஷயந்தான். அப்போ மாதிரி இப்போல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரீட் சைட்லாம் இப்போல்லாம் எந்த குழந்தைங்களும் அதிகமாக விளையாடுறதில்ல. ஒரு சில குழந்தைங்க தான் விளையாடுறாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் வெளியில் விளையாடவே மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். பட்டு நாங்கள் இருக்கிற சைடு அந்த மாதிரி இல்லாததுனால அப்பப்போ இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரிலாம் வெளியில் கூட்டிகிட்டு வருவோம். இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீக்கெண்ட்ஸில் ஓப்பன் பண்ணுறதில்ல. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் தான் போனோம். கூட்டமும் அந்தளவுக்கு இல்லாததுனால தான் நான் குழந்தைங்கள அங்கே கூட்டிகிட்டு போனேன். அவங்க கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஸோ எப்போ அங்கே போனாலும் இந்த கேமை மிஸ் பண்ணாமல் அவங்க விளையாடுவாங்க. அன்றைக்கும் அப்படி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. பயமுறுத்தாத உட்காச்சுக்கோங்க சாச்சு, உட்காந்துக்கோங்க. இமாசு நீ ஃபர்ஸ்ட் கீழே இறங்கிடுமா? கீழே இறங்கிடுங்க சாஸ்தா, கீழே இறங்குங்க. கீழே இறங்கிட்டு எந்திரி மாசு, கீழே இறங்க ஒரு நிமிஷம். சாச்சு வாங்க, நீ அவனை வர சொல்லு. சாஸ்தா வாங்கப்பா.